ஆசீர்வாதம் மனுஷன் உருவாக்காதுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான்னா அவன் ஆவிக்குணம் பக்குவப்பட முடியாது. நெருக்கம், பாடு, போராட்டம், நிந்த, அவமானம், உபத்திரவம், தோல்வி, இது தான் ஒரு மனிதனை உருவாக்கும். உலகத்தானே சொல்கிறான், வெற்றி ஒரு மனிதனை உருவாக்குறது இல்லை, வெற்றி வெற்றியாளனை உருவாக்குறது இல்லை, ஒரு தோல்வி தான் ஒரு வெற்றியாளனை உருவாக்குகிறது. அல்லேலூயா. உண்மையாக இல்லைங்களா? ஒரு தோல்வி தாங்க நம்ம பாடத்தை கற்றுக் கொடுக்கும், ஒரு ஏமாற்றம் தான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அப்போ தேவன் நம்மை உருவாக்குவதற்கு சங்கீதகாரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அது பிரமாணங்களை. அப்போ தேவன் இயேசு நெருக்கம் அனுமதிக்கிறார். தனிமையின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, நெருக்கம், நிந்த, அவமானம், ஏமாற்றம், தோல்வி, இதெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துகிறது. விசுவாசத்தில் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய், பொறுமைசாலிகளாய், அன்பு காட்டுகிறவர்களாய், பிறரை மன்னிக்கிறவர்களாய், பிறரை நேசிக்கிறவர்களாய், பரிசுத்த ஜீவியம் வாழ அர்ப்பணிக்கப்பட்ட நம்ம உருவாக்குறதெல்லாம் இந்த பாடுகளும் போராட்டங்களும் தான். மன்னிக்கிற சுபாவம் எப்போ வரும்? துரோகி வந்தால் தானே மன்னிக்கிற சுபாவம் வரும், இல்லை? ஆமாவா இல்லைங்களா? மன்னிக்கிற சுபாவம் எப்போ நமக்குள்ளே உருவாகும்? நமக்கு ஒரு துரோகி வரணும், அப்போ நமக்கு ஒரு துரோகம் நடக்கணும். துரோகம்னு ஒன்று நடந்தாதான் அவனை நான் மனதார மன்னிக்க பழகுகிறேன். எப்போ சகிப்புத்தன்மை எனக்குள்ளே வரும்? என்னை எப்பொழுதுமே எனக்கு விரோதமாக தீமை செய்கிற மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கும் பொழுது, அவங்க என்னை உடைக்கும் பொழுது, நெருக்கும் பொழுது, நான் ஆரம்பத்தில் பதறுகிற அல்லது வாக்குவாதம் பண்ணுகிற வழக்காடுகிற என்ன கத்தரிப்பு என்ன பண்ணுகிறாரு? நீ சகித்து வாழ பழகு, சகித்து வாழ பழகு. வார்த்தையும் ஆவியானோடு போராடும் பொழுது இந்த தீமை செய்கிற மனிதர்களை நான் சகித்து வாழ பழகுகிறேன். சத்துருக்களை நேசி என்று கத்த சொல்கிறாரு. எப்போ நேசிக்க முடியும்? சத்துரு எழுமனாதானே, சத்ரு எழுமனா தானே. நம்ம நேசிக்கிறவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள் நமக்கு துரோகிகளாய் மாறும் பொழுது உள்ளம் பதறுது, உள்ளம் உடைந்து போகுது, வேதனைப்படுது. ஆவியான சொல்கிறார், இப்போ அவன் நேசிக்கிறியா? இப்போ நேசிக்க முடியுமா உனக்கு? போன வாரம் வரைக்கும் நேசிச்ச, இன்னைக்கு அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறான், உனக்கு தீமை பண்ணியிருக்கிறான், உன்னை பற்றியதான காரியங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறான். இப்போ நீ நேசிக்கிறியா? நீ விரோதிக்கிறியா? இப்போ நான் சொல்கிறேன், இல்லைன்றவரேன், என் சத்ரு என்ன செய்கிறேன்னா நேசிக்கிறேன். அப்போ நம்ம உருவாக்குகிற பாதை நெருக்கத்தின் பாதை. அல்லேலூயா. அப்போ இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏன் நெருக்கம்? தேவன் அவர் சாயலாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம மாறும் பொழுது நிச்சயம் தேவன் பதிலை தருகிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்களேன், ரோமர், ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எங்க மேன்மை பாராட்டுகிறோம்? எதுல மேன்மை பாராட்டுகிறோம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க உபத்திரவங்களில சாட்சி சொல்லுகிறோம், கர்த்தர் ஆராதிக்கிறோம். என்ன ஆராதிக்கிறோம்? இவ்வளவு நெருக்கத்தின் பாதையில் கர்த்தரை நடத்தினார், எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எப்போ சாட்சி வரும்? போன மாதம் முழுவதும் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்தார். அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? ஆனால் அந்த மாதம் முழுக்க புலம்பி தள்ளியிருப்பான் ஆண்டவரை, மென்று தின்னு போட்டிருப்பான் ஆண்டவரை. யார் யாரையோ கொடுக்குறீங்க, யார் யாருக்கும் ஆசிரியம் கொடுக்குறீங்க, எனக்கு இப்படி இவ்வளோ பிரச்சனையா? நன்மை நடந்ததுக்கப்புறம் தான் இயேசு நல்லவர். ஆனால் இந்த பவுல் சொல்லர் பாருங்க, உபத்திரவத்திலையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? உபத்திரவம் மாறினதுக்கப்புறம் இல்லை, உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த உபத்திரவம் என்னை பக்குவப்படுத்துகிறது, என் கோபத்தை அமைதிப்படுத்துகிறது, என்னுடைய வாழ்க்கையில் பொறுமையை உருவாக்குது. சில நேரத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்தேன், ஆனால் கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிக்க எனக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்குது. கர்த்தர் செய்வான தைரியம் எனக்குள்ளே வருது, விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும் தரு. உபத்திரவம் பொறுமை பரீட்சை, உபத்திரவம் பொறுமை பரீட்சை. உபத்திரவம்னா என்ன? நல்லா கவனிங்க, உபத்திரவம் அப்படின்னா நம்ம ஜபம் பண்ணி ஜபத்திற்கும் ஜபத்துக்கான பதில் வருவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் அநேக நிந்தை அவமானங்கள் போராட்டங்களை நாம் சகிக்க வேண்டியது உண்டு. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, உபத்திரவம் வாழ்க்கையில் வரும். இந்த உபத்திரவங்கிறது பதில் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கிற அந்த அவமானத்துக்கு பஞ்சமே இருக்காது. கடன் பிரச்சனைக்காக ஜோமன்ட்டுருப்போம், கர்த்தர் பதில் தந்து கடன்லேருந்து விடுதலை கொடுக்குற வர கடன்காரனால் பிரச்சனை, சுற்றிய ஜனங்களால் பிரச்சனை, அதனால் மன உளைச்சல், இதெல்லாம் வாழ்க்கையில்.
அல்ல சில பிரச்சனை குடும்பத்தில், அந்த பிரச்சனை மாறுகிற வர, பதில் வருகிற வர குடும்பத்தில் போராட்டம், நிந்த, அவமானம். இந்த உபத்திரவம் நமக்கு எதை கொண்டு வருதான்? உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருகிறது. பொறுமைன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த பாதை நடத்துவார் என்று வசனத்தின் மூலமாய் ஆவியான் உணர்த்தும் பொழுது அதை விசுவாசித்து பொறுமையிலே வளர ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த நெருக்கம் தான் நம்ம உருவாக்குகிறது. ஆபிரகாமை பாருங்கள், 75 வயசில் ஆண்டவர் சொன்னார், நான் காண்பி தேசத்துக்கு நீ போ, நீ போகிற இடத்துல அந்த தேசம் சந்ததிக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். நீ ஆதியாகமம் 12 முதல் 4 வசந்த வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றான், காண்பி தேசத்துக்கு போ, உன் சந்ததி பெருக பண்ணுவேன். ஒரு பிள்ளை கூட இல்லை ஆபிரகாமுக்கு. எத்தனை வயசில் வாக்கு பண்ணினார்? 75 வயசில். இப்போ நல்ல கவனிங்க, ஆபிரகாமை பார்த்து கத்த அழைச்ச உடனே விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஆபிரகாம், அவருடைய குடும்பம், அந்த பின்னணியில் வந்தவர் இந்த ஆபிரகாம். ஆனால் இந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தையை நம்பி அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தரை பின்பற்றி கானானுக்கு வந்தார். இந்த அனுபவம் ஆபிரகாமின் ரட்சிப்பின் ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8:30 வாசித்தமே, அவர் நம்மை முன்குறித்தவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமன்றாக்கினார். ஸோ ஆபிரகாமை கர்த்தர் முன்குறித்தார், முன்குறித்த ஆபிரகாமை மெசபதோமையில் கர்த்தர் அழைத்தார், அழைத்த ஆபிரகாம் விசுவாசித்து கானானுக்கு போனார், நீதிமானாய் மாறினார். இது ஆபிரகாமின் ரட்சிப்பின் ஆரம்பம். இப்போ இந்த ஆபிரகாமை கர்த்தனை பிள்ளை கொடுப்பார். எப்போ பிள்ளை கொடுத்தாரு? எத்தனை வயசில் சொன்னார்? 25 வருஷமா பிள்ளை இல்லை. இப்போ இந்த 25 வருஷம் ஆபிரகாம் என்ன ஜெபம் பண்ணிருப்பாருங்க? நீ ஆதியாகமம் 15:3 வசனம் வாசித்தீங்கன்னா, சோதகுமாராவுக்கு சப்போர்ட்டாக ஆபிரகாம் யுத்தத்துக்கு போய் லோத்தி குடும்பத்தை காப்பாற்றிடுவார். காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் கர்த்தர் பேசும் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகம் கேட்பார், என்னான்றதை கொடுப்பீங்க? நானும் பிள்ளை இல்லாத இருக்கிறேன். அப்போ இந்த 25 வருஷம் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு ஜபந்தான். என்ன ஜபம்? என்ன ஜபம்? எனக்கு பிள்ளதாரம், பிள்ளதாரம், பிள்ளதாரம். ஒரு நாள், ரெண்டு நாள் இல்லைங்க, 25 வருஷம் ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். 25 வருஷம் கழிச்சு கர்த்தர் பதில் தந்தார். ஏன் இந்த 25 வருஷ காலகட்டம் எதுக்கு ஆபிரகாம் கர்த்தர் அனுமதித்தார்? இதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் உடனே வரலன்னு புலம்ப மாட்டீங்க. ஆபிரகாமுக்கு ஏன் கர்த்தர் 25 வருஷம் காலகட்டத்தை தேவன் அனுமதிச்சார்னா, இந்த ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து வந்தார், ஆனாலும் மாம்சத்துக்குரிய காரியம் இன்னும் ஆபிரகாமுக்குள்ள இருக்கு. ஆதியாகமம் 12 வாசித்தீங்கன்னா, விசுவாசத்தோர் கானானுக்கு வந்தவர் எகிப்துக்கு போகும்போது பயம், எகிப்துக்கு போகும்போது பயம். என்ன பயம்? பார்வன் என்ன கொன்றுவானா? உடனே சாராளை பார்த்து சொல்றாரு, என் சகோதரி என்று போய் சொல்லு. இன்னும் மாம்சம் அவருக்குள்ள இருந்துச்சு. 16:15 ஜெபம் பண்றாரு, எனக்கு பிள்ளை தாருன்னு. 16 சாராள் சொல்றா, ஆகார கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்றுக்க. ஆபிரகாம் அதுக்கு விட்டு கொடுத்தான், உடனே ஆகார கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இஸ்மவேல் பிறந்தான். ஸோ இந்த ஆபிரகாமுக்குள்ள அடிக்கடி அவிசுவாசமும் அவசர குணமும் பதறுகிற சுவாபமும் ஆபிரகாமுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் 17 வாசிக்கும் போது ஆபிரகாம் பார்த்து கத்த சொல்வார், நான் உனக்கு பிள்ளையை தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் முகம் குப்புறவன் சொல்லுவானா, 100 வயசு உள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சு? அவிசுவாசம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் குறித்து கத்த திட்டம் என்ன? அவன் விசுவாச வீரனாய் வளரணும். இந்த திட்டத்து நிமித்தமாய் ஆபிரகாமை உருவாக்குவதற்கு 25 தேவனுக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா. இந்த 25 வருஷம் இந்த அவசர புத்தி, இந்த பதறுகிற சுவாபம், இந்த அவிசுவாசம், இந்த புலம்பல், இதெல்லாம் கத்தர் உடைச்சு 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 ஆபிரகாம் விசுவாசத்தை வளர ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு முறை ஆபிரகாம் அவிசுவாசப்படும் பொழுது கத்தர் பேசுகிறார். ஆபிரகாமே, ஒரு இடத்துல ஆபிரகாம் சொல்லுவார், எலியேசர் வீட்டுக்கு விசாரணை கர்த்தனாக இருக்கிறான், அவனையே என்னன்னு வாரிசாக மாற்றிடும். உடனே ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இல்லை இல்லை, உனக்கு கர்ப்ப பிறப்பு என்ன செய்வான்? பிறப்பான். அந்த கர்ப்ப பிறப்பு தான் உன்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவன் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் தேவன் ஆபிரகாமை வார்த்தையினால் பக்குவப்படுத்திக்கிட்டே இருந்தார். அந்த பக்கம் வர வர ஆபிரகாம் விசுவாச புருஷனை மாறுகிறான், தேவன் பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி வாசிங்க, ரோமர்
நான்கு பத்தொன்பதுல இருபத்தி ஒன்னு வரை வாசிங்களேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். போதும். இந்த இடத்துல ஆபிரகாம் வேதம் சொல்வது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலைங்களா? அவன் ஆபிரகாம் சந்தேகப்பட்டாரா இல்லைங்களா? சந்தேகப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லி சந்தேகப்படலைன்னு. அடுத்து 20 வசனம் 21 வாசி பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவன் மகிமைப்படுத்தினாராம். முழு நிச்சயமே நம்பினாரா? இடையில தடுமாறினார் இல்லை? அதே 19 வாசித்து பாருங்க. 19 அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஏற்க 100 வயதுனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் 17:17 கத்த சொல்றாரு. ஆபிரகாமே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னா ஆபிரகாம் கேட்டார், 100 வயசு உனக்கு பிள்ளை பிறக்கும். அப்போ பவுல் சொல்றாரு 100 வயசு அவன் அதை குறித்து கவலையே படலை, விசுவாசித்தன். அப்போ இதுக்கு அதுக்கும் மாறுபாடா? இல்லை. 17 வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசம் வளர்ந்துச்சு, ஆனால் அப்பவே தடுமாறிக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் வார்த்தையினால் பேசி 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 ஆபிரகாமை பக்குவப்படுத்தும் பொழுது 17 ஆபிரகாமின் அவிசுவாசத்துக்கு ஒரு முடிவு உண்டானது. அல்லேலூயா.